நற்பவி. நம்ம இப்ப நாயன்மார்களை பத்தி பார்க்க போறோம். போன பதிவுல சிவபெருமான் நாயன்மார்களை பத்தி பாடு அப்படின்னு சொன்னதையுமே சுந்தரர் பாடிய முதல் நாயனார் திருநீல கண்டத்து குய்வனாருக்கும் அடியேன் அப்படின்னு பாடினார். இத்தனை அடியார்கள் இருக்கையில திருநீல கண்டத்து குய்வனாரத்தான் முதல்ல பாடினாரு சுந்தரர். அப்படி என்ன சிறப்பு இவருக்கு, வாங்க பார்க்கலாம். திருநீல கண்டத்து குயவனார் தில்லையம்பதியிலே, அதாவது சிதம்பரத்துல வாழ்ந்து வந்த ஒரு சிவனடியார். சிதம்பரத்தில் இருக்க நடராஜர் மீத அளவில்லாத பாசம் அன்பு வச்சிருக்காரு. சிதம்பரத்தை சுத்தி இருக்க எல்லா சிவன் கோயிலுக்கும் போய் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. இவரோட உண்மையான பேர் யாருக்குமே தெரியாது. ஏன்னா இவர் எப்பவுமே திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னே சொல்லிக்கிட்டே இருப்பார். அதனால எல்லாருமே இவரை திருநீலகண்டம்னே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. திருநீலகண்டம்னா சிவபெருமான் தேவர்களோட கஷ்டத்தை போக்க விஷத்தை குடிச்சிட்டு திருநீலகண்டம்னு பேர் வாங்கினார். அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சாலே நம்ம நல்லா இருப்போம் இல்லையா. இந்த அடியாரும் ஊரில் இருக்க எல்லா உயிரும் நல்லா இருக்கணும்னு எப்பவுமே நினைக்கக்கூடியவர். அதனால தான் திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். இவருக்கு கல்யாணம் நடக்குது. இவரும் இவர் மனைவியும் சந்தோஷமாக இருக்காங்க. இவர் வந்து கொஞ்சம் லேடிஸ் வீக்காக இருக்காது, பெண்கள்கிட்ட கொஞ்சம் பழக்க வழக்கம் வச்சிருக்கிறார். அது எப்படியோ அந்த அம்மாவுக்கு தெரிய வந்துருச்சு. தெரிய வந்தால் தன்னோட கணவர் வந்து அடுத்த பெண்ணோட வந்து பழக்க வழக்கமாக இருக்காருன்னா யாருக்குமே கோவம் ரொம்ப வரத்தானே செய்யும். அவங்க மனைவிக்கு தெரிய வருமே அந்த அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவர் வெளியிலேருந்து வர்றார். அப்போ அந்த அம்மா கோவமாக இருக்காங்க. அதை பார்த்து அவர் வந்து என்னம்மா ஏன் இப்படி இருக்கன்னு பக்கத்தில் வரும்போது அந்த அம்மா கேட்குறாங்க, என்னென்னா இந்த மாதிரியா உங்களை பற்றி எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து ஆமான்னு ஒத்துக்கிறார். பொய் சொல்லலை. ஏன்னு கேட்டால் எப்போவுமே நெத்தி நிறைய பட்டை போட்டிருப்பார், கழுத்தில் ருத்ராட்ச கொட்டை போட்டிருப்பார், வாயில் உண்மையே பேசுவார், யாரையுமே கெடுக்கவும் மாட்டார். அந்த அம்மா கேட்ட உடனே ஆமாம் நான் தப்பு செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிரு, நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு மனைவிட்ட கேட்குறாரு. அந்த அம்மா பயங்கர கோபத்தில் இருக்காங்க. இவர் போய் அந்த அம்மாவை சமாதானப்படுத்தலான்னு பக்கத்தில் போய் தொட போகிறாரு. அந்த அம்மா பயங்கர கோபத்தில் இருக்காங்கல்ல, எம்மை தீண்டுவீராகில் திருநீல கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எம்மை அப்படின்னு பண்மையில் சொன்னாங்கல்ல, அதில் அவர் என்ன நினச்சிட்டாரு, உலகத்தில் இருக்க யாரையுமே தொடக்கூடாது, இது சிவபெருமான் வந்து நமக்கு இட்ட கட்டலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இனிமே நம்ம வந்து உலகத்தில் உள்ள யாரையுமே தொடக்கூடாதுன்னு அவர் எடுத்துக்கிட்டார். வாழ்நாள் முழுதுமே எப்பவுமே துறவரமாகவே இருக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சுக்கிட்டார். நம்ம செஞ்சது தப்பு தான், அதுக்காக இறைவன் நமக்கு இந்த தண்டனையை கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு அந்த அம்மா சொன்ன வார்த்தையை அப்படியே கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டார். ரெண்டு பேரும் ஒரு குடிசையில் தான் வாழ்கிறாங்க. மண்பாண்டம் செய்கிறது தான் அவரோட வேலையே. காலையில் பானை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு திருவோடு செஞ்சு காய வச்சு எடுத்து வச்சிருவார். அப்புறம்தான் பானையே செய்வார். இது மாதிரி தினமும் ஒரு திருவோடு செஞ்சு வீட்டில் நிறைய அடுக்கி வச்சுருப்பார். சிவனடியார்கள் யாராவது வருவாங்க இல்லையா, வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுப்பார். பானைகள் மட்டும்தான் காசுக்கு விற்பார், திருவோடெல்லாம் காசுக்கு விற்க மாட்டார். இவங்களுக்கு சின்ன வயசு, ஒருத்தரை ஒருத்தர் தொடாமல் சத்தியத்தை மீறாமல் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாட்கள்லாம் வருஷமாக மாறிச்சு, ரொம்ப வயசாயிடுச்சு அவங்களுக்கு, ஒரு 80 வயசு இப்படி ஆயிடுச்சு. சத்தியத்துக்கு கட்டுப்பட்டே வாழ்கிறாங்க. வர்ற சிவனடியார்களுக்கு அவங்களால முடிஞ்ச உதவிகள்லாம் செஞ்சுக்கிட்டு அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் எப்பவும் போல மண்பானை செய்யறதுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒரு சிவனடியார் வர்றாரு. நெற்றியில் திருநீர், கழுத்தில் ருத்ராட்சம், சிவப்பழமாக வர்றாரு. அவரை பார்த்ததையுமே இவருக்கு கும்பிடணும்னு தோணுது. அந்த சிவனடியாரை பார்த்து இந்த குயவனார் கேட்குறாரு, எந்த திருத்தலத்திலிருந்து வர்றீங்க, எந்த திருத்தலத்துக்கு போகிறீங்க அப்படின்லாம் விசாரிக்கிறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, நான் கொஞ்சம் வேலையாக போகிறேன், என்கிட்ட ஒரு உயர்ந்த பொருள் ஒன்று இருக்குது, அதை எங்கேயாவது பத்திரமாக வச்சுட்டு போகலான்னு பார்த்தேன், நீ தான் கண்ணுக்கு தெரிஞ்ச, சரி அதான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலாமேன்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவர், ஐயா வாங்க உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ நான் செய்கிறேன் அப்படின்னு குயவனார் சொல்கிறாரு. அதுக்கு பெரியவர் சொல்கிறாரு, என்கிட்ட ஒரு உயர்ந்த பொருள் இருக்குது, அதை பத்திரமாக வச்சிரு அப்படின்னு பைக்குள்ளேருந்து துணியெல்லாம் சுற்றி ஈத்தி ஒரு பொருளை எடுத்து கொடுக்குறாரு. அதை பார்த்த குயவனார் சொல்கிறாரு, இது ஓடு மாதிரி இல்லை இருக்குது, இது மாதிரி நிறைய என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த சிவனடியார் சொல்கிறாரு, உன்னோட ஓடு வேற இது வேற, உலகத்துலேயே இது மாதிரி யாருக்கிட்டேயுமே இல்லை,
அல்லல்லோ குறையாத அச்சய பாத்திரம் மாதிரி இதில் வந்து அவ்வளோ விசேஷமானது இது, இதை பத்திரமா வை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறார். குயவனாரும் அவர் கொடுத்தத அவர் வீட்டில் ஒரு மரப்பெட்டி இருக்குது, அந்த மரப்பெட்டியில் வச்சு பூட்டி வச்சிடுறாரு. அப்புறம் பெரியவர் வர்றார், வந்து ஐயா நான் உங்கள்கிட்ட பத்திரமா வைக்க சொல்லி ஒரு பொருள் கொடுத்தேன்ல, அதை கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறார். குயவனாரும் ஐயா இப்போ தானே வந்தீங்க, கொஞ்சம் இலைப்பாரிட்டு போகலாமே அப்படின்றார். அவர் இல்லை இல்லை எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்பணும், நான் கொடுத்த பொருளை கொடுங்க நான் கிளம்புறேன் அப்படின்றார். உடனே இந்த குயவனார் என்ன செய்கிறாரு, வீட்டுக்குள்ளே போய் அந்த பெட்டியை போய் திறந்து பார்க்குறாரு. அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, சிவபெருமான் அந்த பொருளை மறைச்சிட்டாரு. குயவனார் எல்லா இடத்துலையும் தேடுறாரு, ஐயோ பெட்டிக்குள்ளே தானே வச்சோம் காணலையே அப்படின்னு. அவங்க மனைவியும் சேர்ந்து தேடுறாங்க, ஏன்னா அந்த பொருளை வைக்கும்போது அந்த அம்மா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து வீடே தேடுறாங்க, பதட்டமாக எல்லா பக்கமும் தேடுறாங்க. என்னடா அது பத்திரமாக வைக்க சொன்னார் அவர், வச்சோம் காணாமே அப்படின்னு சொல்லிட்டு குயவனார் வந்து சிவபெருமான்கிட்ட சொல்கிறார் பதட்டமாக, ஐயா என்ன நீங்கள் இவ்வளோ பதட்டமாக வர்றீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சிவனடியார் சாதாரணமாக கேட்குறார். ஐயா என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் கொடுத்த பொருளை நான் பத்திரமா அந்த பெட்டியில் தான் வச்சுருந்தேன், ஆனால் அதை இப்போ காணோம் அப்படின்னு சொல்லும்போது சிவனடியாருக்கு கோபம் வருது. அது எப்படி வச்ச பொருள் எப்படி காணா போகும், ஆமாங்கய்யா நான் அந்த பெட்டியில் தாங்கய்யா வச்சேன், ஆனால் காணாங்கய்யா, நீங்கள் கூட வந்து வீட்டுக்குள்ளே பாருங்களேன்னு கூட்டிகிட்டு போய் காமிக்கிறார். அது எப்படி வீட்டில் வச்சது காணாமல் போகும்னு சிவனடியார் கேட்குறார். ஐயா நான் ஏழை தான், ஆனால் திருடன் இல்லை, திருடி தான் நான் வந்து பிழைக்கணும்னு எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. எனக்கு பாருங்கள் இந்த மண்பானை செய்கிற வருமானமே போதும், உங்கள் பொருளை திருடி நான் என்னங்கய்யா செய்ய போகிறேன், தயவுசெய்து நீங்கள் வந்து என்னை திருடனாக மட்டும் பார்க்காதீங்கய்யா அப்படின்னு இந்த குயவனர் கெஞ்சுறாரு, அழுகிறாரு. சிவனடியார் ஒத்துக்கவே இல்லை, நீ தான் திருடுனேன், ஏன்னா அது எவ்வளவு உயர்ந்தது அப்படின்னு நான் உங்ககிட்ட தானே சொன்னேன், வேறு யாருக்கிட்டையாவது நான் சொன்னேனா, இல்லை இல்லை அப்போ நீ தானே திருடி இருக்க அப்படின்னு சொல்கிறார். அவர் அவங்க மனைவி இருக்காங்களே அவங்களும் வந்து அழுகிறாங்க, காலில் விழுந்து அழுகிறாங்க. ஐயா நாங்கள் ஏழை தான், ஆனால் திருட மாட்டோங்கய்யா, அவர் அப்படியா கொண்டவர் இல்லைங்கய்யா, நம்புங்கய்யா, நாங்கள் வீட்டில் தான் வச்சோம், இங்கே பாருங்கள் காணாம் அப்படின்னு எவ்வளவோ சொல்கிறாங்க. இல்லை இல்லை நீங்கள் அப்போனா எனக்கு வந்து ஊர் மத்தியில் வந்து சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு அந்த சிவனடியார் கேட்குறாரு. சரிங்க ஐயான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த ஊரில் எல்லாரையும் பெரியவங்களாம் இருப்பாங்களே அவங்கள்ட்ட எல்லாம் போய் இவர் முறையிடுறார், நான் அந்த மாதிரிங்க ஒரு திருவோடி இவர்கிட்ட கொடுத்து வச்சுருந்தேன், இவர் வந்து காணான்னு சொல்லி சொல்கிறாரு, எடுத்து வச்சு திருடி வச்சுக்கிட்டு காணான்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது ஊர்க்காரவங்க அப்புறம் சொல்கிறாங்க, அவர் திருட மாட்டாரே, அவர் உண்மையே தான் பேசுவார், ரொம்ப நல்லவர், வர்ற சிவனடியார்களுக்கெல்லாம் ஒரு ஒரு திருவோடு ஃப்ரீயாக கொடுப்பார், அவர் வீட்லேயே நிறைய திருவோடு இருக்கே, அவர் எதுக்கியா உங்களோட போய் திருட போகிறாரு அப்படின்னு அங்கே இருக்கவங்கலாம் கேட்குறாங்க. இல்லை என்னோடது ரொம்ப மதிப்பு வாய்ந்தது, அது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது, அது மாதிரி உலகத்தில் யாருக்கிட்டேயுமே இல்லை, அதை நான் அந்த விவரத்தை இவர்கிட்ட சொல்லி தான் கொடுத்துட்டு போனேன், அதனால தான் இவர் வந்து திருடி வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, சரி இப்போ உங்களுக்கு எப்படி சத்தியம் பண்ணி கொடுத்தா நீங்கள் நம்புவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஊர் கோயில் குளம் இருக்கு இல்லையா, அதில் போய் இறங்கி ரெண்டு பேரும் முங்கி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். உடனே இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க, குயவனாரும் அவரோட மனைவியும் போய் அங்கே குளத்தில் இறங்கி சத்தியம் பண்ண போகிறாங்க. அப்போ சொல்கிறாரு, நான் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் சத்தியம் பண்ணணும் அப்படின்னு அந்த சிவனடியார் சொல்கிறார். சொல்லுங்கய்யா எப்படி பண்ணுங்க, ரெண்டு பேரும் கையை இறுக பிடிச்சு கோர்த்துக்கிட்டு தண்ணியில் முங்கி நான் இதை செய்யலை, நான் அந்த பொருளை வந்து நான் திருடலை அப்படின்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அவங்க கையை பிடிக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் அப்போ நீ திருடி இருக்க, அதுதான் கையை பிடிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சிவனடியார் சொல்கிறார். ஊரில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, ஏயா உனி இவ்வளோ வயசான கிழவனாயிட்ட, ஏன் அந்த அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு உன் பொண்டாட்டி தானே வீட்டுக்காரி தானே, கையை பிடிச்சிக்கிட்டு குளத்தில் முங்கி சத்தியம் பண்ணி கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னா மாட்டேங்கிறார். அந்த அம்மாட்ட சொல்கிறாங்க, ஏம்மா உனக்கு இம்பிட்டு வயசாகி போச்சு, இன்னும் உங்கள் வீட்டுக்கார அந்த கிழவன் கையை பிடிச்சிக்கிட்டு நீ தண்ணியில் முங்கி சத்தியம் பண்ணி கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மாவும் மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்போ ஊருக்காரவங்களுக்கே ஒரு சந்தேகம் வருது, அப்போ நீங்கள் தான் திருடி இருப்பீங்களோ, ஏன் கையை பிடி சத்தியம் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க. அப்போ தான் இவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி முன்னே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க, சாமி மேலே நான் சத்தியம் பண்ணிட்டேன், அதனால் அவள் கையை நான் தொடமாட்டேன், அன்னையிலிருந்து இவ்வளோ வருஷமாக நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொட்டுக்கிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இப்படி கூட உலகத்தில் வாழ்வாங்களா, இப்படி ஒரு தம்பதி இருப்பாங்களான்னு அந்த ஊரே வாயில் கை வச்சு நிற்கிது. ஏ போறடா இப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே உடனே அந்த சிவனடியார் சொல்கிறாரு, ஓ அப்படியா இப்படி ஒரு கதை இருக்கா, சரி சரி கையை தானே பிடிக்க மாட்டீங்க, இந்தாங்க இந்த ஒரு குச்சி
அப்படின்னு ஒரு குச்சியை தூக்கி போடுறாரு. அந்த குச்சியை ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சிக்கங்க, அந்த குளத்தில் மூழ்கி நான் சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். சரின்னு ரெண்டு பேரும் அந்த குச்சியை பிடிச்சிட்டு முங்குறாங்க. முங்கும்போது அவங்களுக்கு 80 வயசு. வெளியில வரும்போது எந்த வயசுல, சின்ன வயசுல தானே அவங்க சத்தியம் பண்ணி கொடுத்தாங்க நம்ம இந்த மாதிரி தொடக்கூடாது அப்படின்னு, அந்த வயசுல எந்த உடையில அவங்க இருந்தாங்களோ அந்த உடையில சின்ன வயசு தான் வர்றாங்க. வரும்போது ஊரே ஆச்சரியமா பாக்குது. அப்ப வான வீதியில பார்த்த சிவபெருமானும் பார்வதி தேவியும் ரிஷப வாகனத்துல காட்சி தர்றாங்க. நீ வந்து என் மீது சத்தியம் பண்ணி கொடுத்ததுக்காக உன்னுடைய இளமை முழுவதுமே தாரவாரத்து கொடுத்துட்ட. நீ இழந்த இளமைய நான் திருப்பி தர்றேன். நீ வாழ்ந்து முடிச்சு அப்புறமேட்டுக்கு என்னுடைய திருவடியை வந்து நீங்க ரெண்டு பேருமே அடைவீங்க அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றாரு சிவபெருமான். சுந்தரருக்கு இந்த பெண்ணாசைய வென்ற திருநீலகண்டம் வந்து உயர்வா தெரிஞ்சதுனாலதான் திருநீலகண்டத்துக்கு உயவனார ஃபர்ஸ்ட் அடியாரா பாடுறாரு. நம்ம செய்யறது தப்புன்னு தெரிய வரும்போது மனம் வருந்தி திருந்திக்கணும். அப்படி செஞ்சாலே உடனே நம்ம திருந்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கடவுளோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்குங்க. இந்த திருநீல கண்டத்து கொய்வனார் இருக்கார் இல்லையா, அவரோட குரு பூஜை எப்போ நடக்கும்னா தை மாதம் விசாக நட்சத்திரத்தில் தான் திருநீல கண்ட கொய்வனாரோட குரு பூஜை வருது. முடிஞ்சவங்க அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போய் பூஜையில் கலந்துக்கங்க. அடியாரோட அருளும் சிவனோட அருளும் சேர்த்து கிடைக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.